வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, இன்னைக்கு இந்த சேவல்களுக்கு கோழிகளுக்கு இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல இந்த நெஞ்சு பகுதி, இந்த இடத்துல காத்து அடைச்சிக்கும், ஹேர் வந்து ஃபுல்லாக நிரம்பிக்கும் இந்த இடத்துல. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் காற்று நரம்பின மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் என்ன தான் அழுத்தி விட்டாலும் அது போகாது, அந்த மாதிரி இருக்கும். இந்த கோழிக்குஞ்சுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. சும்மா அது காமிக்கிறதுக்காக நான் இந்த இடத்த காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காற்று நிரம்பியிருக்கும், ஹேர் வந்திருக்கும். அது எப்படி ரிமூவ் பண்ணுறது, ரொம்ப நாளாகவே அப்படி இருக்குதுன்னா எப்படி அது ரிமூவ் பண்ணுறது, அது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்களுக்காக இந்த வீடியோ. சரி நண்பர்களே, நம்முடைய சேனல் நேம் ஜாவா ஆறுமுகம் ஜி. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். சரி நண்பர்களே, இப்போ இது வந்து ஒரு பெரிய விஷயமோ இல்லை இதுக்கு மிகப்பெரிய மருத்துவமோ எதுவும் செய்ய தேவையில்லை, இன்ஜெக்ஷன் எதுவும் பண்ண தேவையில்லை. இது என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல வந்து காற்று ரொப்பியிருக்கிற மாதிரி இருக்கும். இதுலேருந்து இது வரைக்குமே இருக்கும், முக்கியமாக பாருங்கள் இந்த இடத்துல தான் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல லைட்டாக ஒரு புதுசாக ஒரு பிளேடு ஒன்று வாங்கிட்டு வந்துடுவேன். பிளேடு ஷேவ் பண்ணுற பிளேடு இருக்குங்களா, இருக்கு இல்லைங்களா, அந்த பிளேடு ஒன்று நான் வாங்கிட்டு வந்துடுவேன். புதுசாக வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவேன்னா, சும்மா லைட்டாக பாருங்கள் இப்படி அந்த காற்று நிரம்பி இருக்கிற இடத்துல இப்படி நிரம்பி இருக்கும். அந்த இடத்துல லைட்டாக பிளேடு வச்சோம்னாவே மேல் தோல் அறுந்துடும், அதுக்கப்புறமா வளவளப்பான ஒரு தோல் பகுதி இருக்கும். அந்த தோல் பகுதியும் லைட்டாக நம்ம வந்து ஹோல்ஸ் பண்ணிடணும். லைட்டாக பிளேடு வச்சோம்னாவே அறுத்துக்கும். அப்படி அறுத்துட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, லைட்டாக பிளட்டு வரும், லைட்டாக பிளட்டு வரும். ஒரு காட்டன் துணியை வச்சு அதை வந்து தொடச்சி விட்ருங்க, அந்த பிளட்டை தொடச்சி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த காற்று வந்து நல்லா இப்படி பிடிச்சி அழுத்தி விடுங்க. நல்லா இப்படி அழுத்துனீங்கன்னா அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த காற்று வெளியே வந்துடும். நம்ம போட்டிருக்கிற ஹோல்ஸ் வழியாக இதில் இருக்கக்கூடிய ஏர் காற்று வெளியே வந்துடும். நல்லா அழுத்தி விட்ருவோம். அழுத்தி விட்டுட்டு நீங்கள் இந்த ஹோல்ஸை வந்து தையல் போடக்கூடாது, தைக்கக்கூடாது, எந்த மருந்தும் அது மேலே போடக்கூடாது. தயவு செஞ்சு எந்த மருந்துமே அது மேலே போடாதீங்க, அது அப்படியே ஃப்ரீயாக விட்ருங்க. ஏன்னா நம்ம அதிகமாக அறுக்க போகிறதுல லைட்டாக பிளேடு இப்படி வைக்கிறோம், வச்சவ அது ஹோல்ஸ் ஆகும், அதில் ஒரு பிரச்சனையும் வராது சேவல்களுக்கு. ஏன்னா அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிளேடு வந்து பாருங்கள் இப்படி இப்படித்தான் பிளேடை வந்து நம்ம வந்து அறுக்கிற மாதிரி பண்ணணும். இப்படி அறுக்கக்கூடாது, அதாவது இப்படி மேல் பகுதியில் அறுக்கக்கூடாது, இப்படி சமமாக, அதாவது இப்படி இப்படி தான் வந்து பிளேடில் லைட்டாக இப்படி டச் பண்ணணும். இப்படி டச் பண்ணக்கூடாது, இப்படி தான் அறுக்கணும். நல்லா புரியுதுங்களா, பிளேடை வந்து இப்படி வச்சு அறுக்காதீங்க, இப்படி வச்சு அறுங்க நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து நரம்புகள் நிறைய, இங்கே பாருங்கள் நல்லாவே தெரியும் இதில் நரம்புகள்லாம் ஓடிட்டுருக்கு. இந்த நரம்பு இல்லாத இடத்துல தான் நீங்கள் பிளேடு வைக்கணும். நல்லாவே தெரியுது பாருங்கள், நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்லாவே நரம்பு தெரியும். நரம்பு இல்லாத இடத்துல வந்து லைட்டாக பிளேடை வச்சிங்கன்னா அது அறுபட்டு அந்த தோல் அதில் இருந்து காற்றுகள்லாம் வெளியே வந்துடும், அந்த ஏர் வந்து வெளியே வந்துடும். நீங்கள் அந்த ஏர்லாம் வந்து அழுத்தி விட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து துணியை வச்சு துடைக்கினீங்கன்னா பிளட்டு வரும், லைட்டாக தான் வரும், ரொம்ப பிளட்டு வராது. தொடச்சிட்டு ஃப்ரீயாக விட்ருங்க, ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து மறுபடியும் பாருங்கள் அதில் வந்து பிளட்டு சேர்ந்து, அதாவது ஏர் அந்த காற்று சேர்ந்துருக்குதான்னு பாருங்கள். மறுபடியும் அந்த காற்று வந்து இந்த இடத்துல சேர்ந்துருக்குதான்னு பாருங்கள். காற்று வந்து சேர்ந்துருந்ததுன்னா மறுபடியும் ஒரு டைம் அழுத்தி விடுங்க. மேக்ஸிமம் மறுபடியும் காற்று வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சப்போஸ் வந்துச்சு இருந்துச்சு மறுபடியும் இருக்குதுன்னா மறுபடியும் ஒரு டைம் அழுத்தி விட்ருங்க, அந்த காற்றெல்லாம் நல்லா அழுத்தி விட்ருங்க, அந்த ஹோல்ஸ்லேருந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஆகாது. இப்போ நம்மக்கிட்டே வந்து ஒரு பெரிய சேவலுக்கு அந்த மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு.
நான் அந்த மாதிரி தான் பண்ணேன். லைட்டாக பிளேட் வச்சு அறுத்துட்டு அப்படியே எல்லா காற்றையும் அழுத்தி விட்டுட்டு ஒரு ரெண்டு டைம் அழுத்தி விட்டேன். அதுக்கப்புறமா சரியாக போச்சு. அது புண்ணு வந்து ஒரு ரெண்டு நாளில் ரெடி ஆயிருங்க. அந்த நம்ம அறுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் அது டோட்டலாக ரெடி ஆயிரும். அதுக்கு எந்த மருந்துமே நம்ம போட தேவையில்லை. அதுக்கு வந்து மருந்தை வச்சு அழுத்தி விடுறது, எண்ணெயை வைக்கிறது, தேங்காய் எண்ணெய் வைக்கிறது, ஏதாவது மருந்து போடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா இதை அறுத்து காற்று எடுத்துட்டதுமே மறுபடியும் நீங்கள் மருந்து போட்டு விட்டிங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்து அடைப்பட்டு போயிடும், க்ளோஸ் ஆயிரும். அந்த ஹோல்ஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஏர் வந்து காற்று வந்து ரப்பிடுச்சுன்னா மறுபடியும் அந்த காற்றை வெளியே எடுக்கணும்னா நம்ம அறுத்து தான் எடுக்கணும், மறுபடியும் அறுக்கணும். அதுக்காக தான் அறுக்கவே தேவையில்லை. ஒரு டைம் அறுத்திங்கன்னா போதும். அறுக்கிறதுனா லைட்டாக சும்மா டச் பண்ணுறது தான் பிளேடில், ரொம்ப அறுக்கிறதெல்லாம் இல்லை. லைட்டாக டச் பண்ணிங்கனாவே ஹோல்ஸ் ஆயிரும். இதுதான் நண்பர்களே, இந்த மாதிரி வந்து இதில் இருக்கக்கூடிய ஏரை வந்து நம்ம தாராளமாக எடுத்துடலாம், ஒரு பிரச்சனையும் வராது. முக்கியமான விஷயம் என்னென்னா பிளேடு வந்து இப்படி வச்சா இருக்கக்கூடாது, இப்படி தான் வச்சா இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நரம்புகள் இல்லாத தோல் பகுதியில் தான் நீங்கள் வந்து டச் பண்ணணும். பிளேடில் நரம்பு இருக்கிற இடத்த பார்த்தாவே தெரியும், அந்த இடத்துல அறுக்காதீங்க தயவு செஞ்சு. நரம்பு இருக்கிற இடத்துல அறுத்துட்டிங்கன்னா சேவலுக்கு ஃபால்ட் ஆகும், இல்லைனா பிளட் வந்து அதிகமாக ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும், பிளட் அதிகமாக வரும். அதனால் நரம்பு இல்லாத பகுதியை பார்த்து லைட்டாக டச் பண்ணி விடுங்க நண்பர்களே, சரியாயிடும். சரி நண்பர்களே, அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.